ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து வெளியே வந்து முக்கியமான தகவல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து 1024 விரிவுரையாளருக்கான டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணாங்க இல்லைங்களா, செலக்ஷன் லிஸ்ட்டில் விட்டாங்க இல்லைங்களா, அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஆர் டிவி மேலே ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெளியிட்டாங்க. ஆனால் வந்து கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஒரே விதமான, அதாவது மூணு பிரிவு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்பிசிபி அப்படின்னு சொல்லி ஒரு 1 இயர் உள்ள இடஒதுக்கீடு பின்பற்றி வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிருக்காங்க. அதனால் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே விதமான கேஸை 2-3 மாதிரி வந்து ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கான ஜட்மெண்ட், அதாவது ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. தமிழக அரசு டிஆர்பியிலிருந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க டிஆர்பி தரப்புலேருந்து. அதாவது வக்கீல் சண்முகநாதன் ஆஜராகி சம்பந்தப்பட்ட நியமனங்கள் வள்ளியர் உள் இடஒதுக்கீட்டின்படி 10.5% இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மிகவும் பின்பற்றப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீடு தான் பொதுவான முறையில் பின்பற்றப்படுகிறது. இதில் எந்த விதிமீறலும் இல்லை. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வந்து மனுக்களை முடித்து வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து எந்த ஒரு விதிமீறலும் நாங்கள் பண்ணலை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி தான் பண்ணியிருக்கோம், 10.5 உள் இடஒதுக்கீடுல கொடுக்கல, பொதுவான 20% இடஒதுக்கீடு கொடுத்தா வந்து செலெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய ஆசிரியர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஆர்பி பாலிடெக்னிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பிஜி டிஆர்பி கொடுக்கணும், ஏன்னா 2 தேர்வுகளையும் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து கண்டிப்பாக வந்து பிஜி டிஆர்பிக்கும் வந்து பணி நியமன ஆணை வந்து விரைவில் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இது வந்து பிஜி டிஆர்பிக்கானது. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த டெட் எக்ஸாம், நமக்கு வந்து டெட் எக்ஸாம் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 14 முதல் 20 தேதி வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் செஷன் வந்து நடக்கும், திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து வெளிவந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இதுக்கு மாதிரி நிறைய டைம் கொடுத்து வழக்கமாக தள்ளி தள்ளி போகிறது தானே அப்படின்னு, இப்போ வந்து தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது கன்ஃபார்மாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தேர்வுகள் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இது வந்து கிடைத்த தகவல் அடிப்படையில் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் 100% வந்து கன்ஃபார்மாக நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களே வந்து அக்டோபர் முதல் வாரத்தில் வந்து ஹால் டிக்கெட் எக்ஸாம் அந்த ஷெடியூலில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிஆர்பி வழக்கம் போல் தன் வேலையை காட்டிடுவாங்களா அப்படின்னு சில பேர் சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு முடிவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறது தள்ளி போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேப்பர் 1 வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேப்பர் 2 வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது வந்து சொல்ல முடியும் அது எப்போ வரும் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 10 டேஸில் டிஆர்பி வந்து அறிவிக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறையா பேர் இங்கே வந்து கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் எடுக்கிறாங்க இல்லைங்களா 4000 பணியிடங்களை வந்து, அந்த பணியிடங்கள் இதுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்களா இல்லை டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அமைச்சர் சொல்லக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் முறையாக வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து எக்ஸாம் வச்சு தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் செய்தி எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து டிஆர்பி அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது தான் நமக்கு தெரியாது டைரக்டுக்கு முன்னாடி எக்ஸாமா. இதுக்கு முன்பு இருந்தால் நடைபெறுகிறது எக்ஸாம் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இது சம்மந்தமான அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்க் அடிப்படையில் தான் வந்து ஜாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிஹெச்டி முடிச்சிருக்கணும், அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், இந்த தகுதி அடிப்படையில் தான் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வச்சு பார்த்திங்கன்னா மார்க் கொடுத்து ஒரு மார்க் கொடுத்து அது மூலியமாக ரேங்க் லிஸ்ட் கால்குலேஷன் பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து எக்ஸாம்னு சொல்கிறாங்க. 100% வந்து அது முழுமையாக அப்படி சொல்ல முடியாது. டிஆர்பியிலிருந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் தான் வந்து முதல் முறையாக தேர்வு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து தெரியாமல் வந்து சொன்னாரா இல்லை மேலே எக்ஸாம்ஸ் வரப்போதா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது எல்லாமே அஃபீஷியலாக டிஆர்பி தரப்புலேருந்து வரும்போது நோட்டிஃபிகேஷன்ல தான் தெரியும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து வந்து போட்டித் தேர்வுகளுக்குமே வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது கூட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் சொல்கிறோம். இன்னும் அவங்க தரப்புலேருந்து எதுவும் சொல்ல, மற்றபடி எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாப்ஸ் போதும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.